தெரிவு செய்திகள். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி இன்று பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெறும் பிரிவு உபச்சார விழாவில் தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் சங்கங்களின் நிர்வாகிகள் பாராட்டு தெரிவிக்க உள்ளனர். தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி ஓய்விற்கு பின்னர் தில்லியில் உள்ள கடத்தல்காரர்கள் மற்றும் அந்நிய செலாவணி மோசடியாளர்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வரும் வழக்குகளை விசாரிக்கும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தலைவராக பதவியேற்க உள்ளார். இதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி எம் துரைசாமி பொறுப்பு தலைமை நீதிபதியாக செயல்பட உள்ளார். கோவை நகரில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ள உக்கடம் பெரிய குளத்தில் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் ஸ்மார்ட் சிட்டி லிமிடெட் நிறுவனம் இணைந்து ஆல் இன் ஆல் அங்காடி பொருட்காட்சி நிகழ்வினை 2 நாட்கள் நடத்தியது. இந்த பொருட்காட்சியில் பெண்களுக்கான அலங்கார பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள், மின்சார உபகரணங்கள், சமையல் பொருட்கள், உணவுப் பொருட்கள், தின்பண்டங்கள் ஆகியவை விற்பனை செய்யப்பட்டன. மேலும் பொழுதுபோக்கு அம்சங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டு குழந்தைகளுக்கான பல்வேறு விளையாட்டுகள், படகு சவாரி ஆகியவையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் பொதுமக்கள் அனைவரும் குடும்பத்துடன் உக்கடம் பெரிய குளத்தில் இந்த கண்காட்சியை பார்வையிட்டு படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். லடாக் பகுதியில் சிந்து நதியின் குறுக்கே பாலத்தை கட்டி தனது கட்டுமான திறனை இந்திய ராணுவம் வெளிப்படுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோவை இந்திய ராணுவத்தின் தென்மேற்கு படைப்பிரிவு வெளியிட்டுள்ளது. இதில் கிழக்கு லடாக் பகுதியில் சப்தா சக்தி பொறியாளர்கள் கட்டுமான பணியை மேற்கொண்டுள்ளனர். மலைப்பகுதி உள்ளிட்ட எந்த பகுதியிலும் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்துள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த பாலம் ராணுவ வீரர்களின் பயணம் மற்றும் பயிற்சிக்கு உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்றை ஆர்வமுடன் படித்தால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம் என நாமக்கல் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் ஷீலா மாயவன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பகம் சார்பில் நாமக்கல் தெற்கு அரசு மேல்நிலைப் பள்ளியில் இந்திய சுதந்திரத்தின் 75வது ஆண்டு அமிர்த பெருவிழா நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதன் 3வது நாளான நேற்றைய அமர்வுக்கு புதுச்சேரி மத்திய மக்கள் தொடர்பக துணை இயக்குநர் சிவகுமார் தலைமை வகித்தார். மாவட்ட காசநோய் தடுப்பு பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் காசநோய் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். இருவேளை அமர்வுகளில் விடுதி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்த வினாடி வினா நிகழ்ச்சியில் பதிலளித்தனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் ஷீலா மாயவன் பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பிரிட்டிஷ் ராணி 2வது எலிசபெத் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கந்தான விழிப்புணர்வை வலியுறுத்தி மினி மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. பின்லே மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் தொடங்கி தேரடி வரை 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த மினி மாரத்தான் ஓட்டத்தில் காவல்துறை டிஎஸ்பி, நகர்மன்ற தலைவர் உள்ளிட்ட 800க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மினி மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரயிலில் முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. பொதுவாக ரயில் டிக்கெட் முன்பதிவு 120 நாட்களுக்கு முன்பாக தொடங்கப்படும். அந்த வகையில் வருகிற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பயணம் மேற்கொள்வதற்காக முன்பதிவு தொடங்கியுள்ளது. பொதுமக்கள் IRCTC இணையதளம் வழியாகவோ அல்லது ரயில் நிலையங்களில் உள்ள முன்பதிவு மையங்களிலோ ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஜனவரி 12ஆம் தேதி பயணிக்க இன்று முன்பதிவு செய்யலாம். ஜனவரி 13ஆம் தேதி பயணிக்க நாளை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது.